டேய் என்னடா நீ நீயும் நான் சொல்றத புரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த பாறா பாபுன்ற ஒத்தனுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் விட்டு கொடுத்துட்டு போறேன் வேற யாரா இருந்தாலும் நிச்சயமா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு வேலை போனதுக்கு அப்புறம் அவன் நான் நினைச்சிருந்தா நிச்சயமா வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்க முடியும் ஆனா நான் ஏன் பண்ணல நான் பண்ண போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் நீ தானே சொன்ன சரி உன்னால எனக்கு பெனிஃபிட் என்னால உனக்கு பெனிஃபிட் நான் நினைச்சேன் டேய் அதெல்லாம் கரெக்ட் தான்டா நான் இல்லன்னு சொல்லல இல்லடா ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி வளர மாதிரி தான் இருக்கணும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல பேசாமே தனித்தனியா பிரிஞ்சு போறது தான் நல்லது டேய் சும்மாரா ஏன் இப்படி பேசுற நீ மதி பேசுற எதையும் நீ மனசுல வச்சுக்காத உனக்கு இப்ப என்ன வேணும் எது வரதால என்கிட்ட சொல்லு நான் சரி பண்றேன் இல்ல பாபு சாரி தயவு செஞ்சு விட்டுரு இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது உன்னால மதியையும் கண்டிக்கவும் முடியாது என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வேணாம் பாபு உனக்கு பிசினஸ்லயும் பிரச்சனை ஃபேமிலிலையும் பாதிப்பு எதுக்கு இதெல்லாம் நீ பாட்டுக்கு உன் பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா ரன் பண்ணிட்டு நீ நல்லா இருந்தனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்ற டேய் ஏன்டா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோடா மதி இதுக்கு அப்புறம் எதுலயுமே தலையிட மாட்டா இல்ல பாபு அது நடக்குமானு எனக்கு சந்தேகமா இருக்கு இன்னொன்னு மதி தலையிடாத நான் சொல்லவும் முடியாது இப்ப பாரு அக்ரிமெண்ட் ஒன்று தப்பா போச்சு மதி இதுல சைன் பண்ணியே ஆகணும் கம்பெனி அவங்க பேர்ல தான் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் மதி கிட்ட வழக்கம் சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்காது பாபு ஒரு கட்டத்தில் நான் மதி மேல கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன் உனக்கு எனக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும் அதான் சொல்றேன் என்னை விட்டு நீ பிசினஸ் ரன் பண்ணு அவ்வளவுதான் சும்மா விளையாடுறா எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ தெளிவா சொல்லு அதை நான் பண்ணி தரேன் இல்லடா வேணா டேய் சொல்லுடா சொல்லுன்னு சொல்றேன்ல இல்ல மதி பிசினஸ் விஷயமா என்ன எந்த கேள்வியுமே கேட்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம் சரிடா இதுக்கப்புறம் மதி எந்த கேள்வியும் கேட்க மாட்டா போதுமா என்னடா யோசிக்கிறேன் ஏமா நம்பிக்கை இல்லையா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா மதிய நினைச்சாதான் டேய் அதான் ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல மதி எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டான் நான் சொல்றபடி அவ கையெழுத்து போடுவா இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என் கிட்ட சொல்லு நீயும் மதியும் எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம் போதுமா அப்படி இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல முதல்ல என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் மதி கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம அதுல சைன் வாங்க அதுக்கப்புறம் நான் உன நம்புறேன் சரிடா நீ வா டேய் இருடா இப்பதான் மதி தங்கச்சிக்கான அப்படி இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கேன் இந்த டைம்ல அக்ரிமெண்ட் சைன் போய் நின்னா அது சரியா இருக்காதுடா டேய் இல்லடா அவங்க இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க நம்ம இமீடியட்டா இதை அனுப்பி ஆகணும் அதனால மதி கிட்ட பேசி எப்படியாவது கையெழுத்து வாங்குறேன் நீ வா வாடான்னு சொல்றான்ல வா டேய் ராஜேஷ் வாடா எனக்கும் கை கலப்பாயிருச்சு ஈஸ்வரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சின்ன காயம்தான்
இவ்ளோ தூரம் திமிர் எடுத்து சண்டை போறாங்கனா அப்ப கண்டிப்பா அண்ணியை கடத்தி வச்சிருக்கிறது அவங்க தான்ப்பா. இல்ல ஷாலினி, சூர்யாவை அவங்க கடத்தல. நான் அவங்க வீட்டுக்கு போன உடனே தெரிஞ்சிட்டேன். ஏங்க போன உடனே தெரிஞ்சிட்டீங்கன்னா உடனே கிளம்பி வர வேண்டியதுல அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட வாய் கொடுத்து சண்டை போட்டு வந்திருக்கீங்க? நான் சண்டை போட்டது சூர்யாவை கடத்தனதுக்காக இல்ல. நம்ம மருமக கரெக்டர பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. என்னால கோபத்தை தாங்கிக்க முடியல. ஏங்க நமக்கு தான் அவங்க புத்தி தெரியும்ல. அந்த மாதிரி மோசமான புத்தி இருக்கவங்க இப்படி தான் கேவலமா பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சரிசமமா வாய் கொடுத்துட்டு வருவீங்களா? சீ போண்டு வர வேண்டியதுதானே. அது எப்படி ஈஸ்வரி முடியும்? என் மருமகளை பத்தி தப்பா பேசினா என்னால தாங்க முடியாது. அதான் கோபம் வந்தது, சத்தம் போட்டேன். அந்த நேரத்துல எங்கிருந்து வந்தான்னு தெரியல. என்ன பின்னால இருந்து வந்து அடிச்சிட்டான் ராஸ்கல். அவன் மட்டும் என்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட்டிருந்தா அவன் மூஞ்சி அடிச்சு உடைச்சிருப்பேன். சரிங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அத விடுங்க. இப்ப சூர்யா பத்தி என்னதான் தெரிஞ்சுகிட்டீங்க? அவங்க கடத்தி வச்சிருக்கிற மாதிரி தெரியல, வேற என்னென்னமோ பேசுறாங்க. சூர்யாவை கடத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பொம்பளை ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா பேசுது. உண்மையில அந்த பொம்பளைக்கு நடந்தது எதுவும் தெரியல, அந்த ஆளுக்கும் எதுவும் தெரியல ஈஸ்வரி. சரிங்க, அப்ப சூர்யாவை யார்தான் கடத்தி இருப்பா? அதானே தெரியலம்மா. ஏங்க இப்படி மசமசன் உட்கார்ந்து இருந்தா எப்படி? அந்த தோர கடத்தலங்கிற விஷயத்த நம்ம மாரிஸ்க்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே. அவன வேற ஏதாவது யோசிப்பான்ல? ஆமா ஈஸ்வரி, முதல்ல மாரிஸ்க்கு சொல்லுவோம், அவன் எப்படியாவது அவளை காப்பாத்தி கூட்டு வருவான். அம்மா, என்னமா இது? ஒரே புதிரா இருக்கு. அந்த தோர தான் கடத்திருப்பான்னு நினைச்சோம், இப்ப அவனும் இல்லனா வேற யாராதாமா இருக்கும்? ஒருவேளை அவனை விட மோசமானவனா எவனாவது இருப்பான் போல இருக்கு. அதான் யாருன்னு தெரியலையடி. செல்லம் மாமா, என்ன செல்லம் அப்படி பாக்குற? மாமா தாண்டி உன்னை கடத்தின, கொஞ்ச நாள் பாக்கலன்னா எல்லாரும் என்ன மறந்துடுவீங்களே. என்னடா இந்த பையன் பொம்பளை பிள்ளைய கடத்தி வச்சிருக்கான்னு பாக்குறியா? நீங்க பண்ண தப்புக்கு உங்களை எல்லாம் நாடு விட்டு நாடே கடத்தணும். நான் கடத்திருக்கேன்னு சந்தோஷப்படு. துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணா எப்படி தாங்க முடியும் சொல்லு குழந்தையா? இப்போ உங்க அக்கா மாதிரி நீயும் மாரிச்சாமியை விட்டு ஓடி போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க. மாரிச்சாமியும் இதேதான் பண்ணுவோம். இது உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் நியாயம்தான். சரி, பலவளன்னு பேசினா போலீஸ் வந்து என்ன ஈஸியா புடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் உங்க அக்கா கிட்ட மாட்டின பாபு மாதிரி நானும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கணும், தேவையா எனக்கு? என்னடா நம்மளை கடத்திட்டு வந்து இப்படி கட்டி வச்சிருக்கானே, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்? நம்மளை கொலை பண்ண போறானோ அப்படி எல்லாம் நினைக்கலாம் நீ? அதுவும் நான் பண்ணுவேன், பயப்படாத. நான் இப்ப உன்னை வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ண போறேன். இரு 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 இரு, என்ன கேட்க வர? நீ என்ன கேட்க வருவேன்னு எனக்கு புரியுது. ஏண்டா எங்க வீட்லயே கஞ்சிக்கு செத்து போய் கிடக்காங்க, நீ எப்படி நான் 20 லட்சம் ரூபாய் கேட்பேன்னு தானே கேக்குற? அந்த மாதிரி இல்லாத இடத்துல போய் பணம் கேட்டு அடியாலாம் வச்சு
இந்த மாதிரி உன்னை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்டையா இல்ல முட்டாளா? உன் புது மாமன இந்த பழைய மாம கத்தியால குத்துன ராஸ்கல் செத்து போயிருவான் பார்த்தா பொழைச்சிட்டான். பொழைச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி கழுத்திலே தாலியை கட்டியிருக்கான். சரி, அதுக்கு நான் ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கணும்ல? அதுக்கு தான் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன். நம்மள தான் கொலகாரன்னு சொல்லி அட்டெம் டு மர்டர் கேஸ்ல போலீஸ் தேடுதே. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஓடி ஒளிஞ்சி நாய் மாதிரி தெரு தெருவா தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தப்பதான் அந்த ஒரு நாள். டேய் பாபு எதுவும் சொல்லாதடா, அவன் நல்ல பையன் தான். மதி சொல்லி கொடுத்து அவன் இப்படி ஆயிட்டான். என்னடா நல்ல பையன், பொண்டாட்டி சொல்றது அப்படியே கேக்குறதா நல்ல பையனா? என்னடா அது, அதுவும் ஏற்கனவே மதி கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டவன், குழந்தையோடு இருக்கிறவளை கூப்பிட்டு வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவள் அப்படி என்ன பேராளிகைன்னு எனக்கு புரியல. அவள் சொல்றதா வேத வாக்குன்னு சொல்லி மண்டை மண்டை ஆட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது, சில பேருக்கு இந்த மாதிரி டேஸ்ட். போயும் போயும் பாபு இந்த மாதிரி பொண்ணுகிட்ட போய் மாட்டிக்கிட்டானடா. டேய் அவன் பர்சனலா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுண்டா, பிசினஸ்ல எதுக்கு பொண்டாட்டி கூட்டம் லிங்க் பண்றான்? இப்ப என்னதான்டா பண்ணுன்ற? அதான் எனக்கும் புரியல. அப்படின்னா பாபு நம்ம போட்டு பாத்துற வேண்டியதுதான். என்னடா சொல்ற, இப்ப அவன் கையில நிறைய பணம் இருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பக்கவா உங்க கையில இருக்கு. மதி காசு கேட்டா நடராஜ் கொடுக்குறான், நடராஜ் கேட்டா மாமியார் வீட்ல இருந்து கிடைக்கும்ன்றாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கே சொத்து வரப்போதான். அப்புறம் என்ன? மாதிரி உன் அண்ணன் கேட்டானா, உங்க அண்ணன் மாமியாரு எவ்வளவு வேணா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களாமே. அப்புறம் தான் யோசிச்சு நான் இந்த பிளானை போட்டேன். சரி, உன்னை கடத்தி வச்சிட்டோம்னா உங்க ஆத்தாக்காரி கண்ணீரும் கம்பளையுமா அவ சம்பந்தி வீட்டுக்காரிட்ட போய் நிப்பா. அந்த சம்பந்தி வீட்டுக்காரி கரன்சியோட என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. எப்படி என் ஐடியா? என்ன தண்ணி வேணுமா? பசிக்குதா? என்ன அட சொல்றி நீ? என்னடா என் வாயை பாத்துட்டு இருக்க? பிளாஸ்டிக் வாயில இருந்து எடு. சரிங்க சரிங்க. ஏய் பொறுக்கி பொறுமுக்கு பண்ணடு நாயே, நீ எல்லாம் உருப்பிடுவியடா, நல்லவே இருக்க மாட்டேன். கொழுந்தியா? என்ன கொழுந்தியா நீ, மாமாவ மட்டும் மரியாதை இல்லாம பேசுற. மாமாவுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்க. என்னடா என்ன பண்ணுவ, கொலை பண்ணுவியா? பண்ணிடா பண்ணிடா பாக்கலாம். இத்தனை நாள் எங்க அக்கா வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு ஏன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றியா? இப்ப என் கை கட்ட மட்டும் அவுத்து விடு, நானே உன்னை கொலை பண்றேன்னு பாரு, அவுத்து விடுறா. ஏண்டி உன் குடும்பத்துல தான் யாருக்கும் மூளையே இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே, அதனாலதான் நீங்க இந்த லட்சணத்துல இருக்கீங்க. கோவப்படக்கூடாதுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில புத்திசாலித்தனமா யோசிக்கணும். கோவங்கிறது நெருப்பு மாதிரியா? சொல்லிக்கிட்டே இருக்க கொன்று ஆனா விட்டு விட்டு வருதுன்னு. எப்படியாவது இவளை காப்பாத்தணும்டா, இவளை காப்பாத்தினாதான் காசு வரும், இல்லாட்டி நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. சரி முதல்ல கட்ட ஒத்துட்டு தூக்குங்க, எங்கயாவது ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாத்துற வழியை பார்ப்போம். சீக்கிரம்டா.
இருக்குன்னு மூச்சு இருக்க பாருங்க. அதெல்லாம் நல்லாதான் இருக்கா? என்னாச்சுன்னு ஒண்ணும் இல்ல சொல்லுங்கண்ணா. என்னாச்சு? உயிரை பணைய வச்சு இந்த மாற்றம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சின்னதா ஒரு சொதப்பல் கூட வந்துடக்கூடாது. அதெல்லாம் எந்த சொதப்பலும் வராதுனே. நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்ல, ஒவ்வொரு அடியும் யோசிச்சு நிதானமா எடுத்து வைக்கணும். போக பக்கத்துல எவனாவது சின்னதா வீட்டிலேயே கிளினிக் வச்சிருப்பான்ல, அந்த டாக்டரா பாக்கணும். அண்ணே கிரேட், என் மூளைக்கு இது தோணுச்சா பாருண. இதுக்குத்தான் நீ வேணும்ன்றதுனே. சோமனா சோமனம் தான், போயிடலண்ண, கவலைப்படாத. யோ என்னையா கட்ட வண்டி ஓடுற மாதிரி ஓடுற, ஸ்பீடா போய. என்ன பண்றது இப்ப? ஐயோ சூர்யா இங்க பாரு, சூர்யா கண்ணமுளி. ஐயோ ஐயோ வெட்டி வெட்டி இழுக்குதுடா. அண்ணே இப்ப என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சூர்யா கண்ண தர. அண்ணே இது காக்கா வலிப்பு தானே, இரும்பு குத்தா சரியாயிடுனே. வாய மூடுறா, இதான் சொல்ற போறேன். சூர்யா 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 கண்ண தர. அண்ணே இது பெரிய சிக்கல்ல விட்டு போதுண்ண, பேசாம இங்கே ரோட்ல போட்டு போயிடலாண்ணே. அண்ணே சொல்றது கேளுண, ரோட்ல போட்டு போயிடலண்ணே. இல்ல இத இப்படியே விட்டா பெரிய சிக்கல் ஆயிடும். பக்கத்துலதான் இங்க ஒரு கிளினிக் இருக்கு, அங்கே போயிடலாம். வா வண்டியில ஏறு, வண்டியில ஏறு.